வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ்ஷா, நான் உங்கள் பாலமுருகன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, உங்கள் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டாக கூட எப்படி நம்ம பேன் கார்டை வந்து லிங்க் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் தான், ஆன்லைன் கிடையாது. நம்ம மெசேஜ் மூலயமா தான் நம்ம வந்து லிங்க் பண்ண போகிறோம். அது எப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் மெசேஜரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் தமிழ்ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும், அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ மெசேஜுக்குள்ளே வந்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா, நான் சைடில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போது ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணணும். இந்த நம்பரை வந்து ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடித்ததும் பார்த்தீங்கன்னா உங்கள் பேன் கார்டை எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் கார்டில் வந்து உங்களுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, பேன் கார்டு நம்பர், யுவர் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் வந்து பேன் கார்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நம்ம டைப் பண்ணோம். கேபிட்டல் லெட்டர்லேயே கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி தான் நம்ம வந்து இங்கே கேபிட்டல் லெட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் நம்பரை டைப் பண்ணி முடிச்சுக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதும் பார்த்திங்கன்னா கீழே உங்களுடைய பேன் கார்டு அக்கௌண்ட் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இந்த மெசேஜ் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் இந்தியன் பேங்க்கில் என்ன ஃபோன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பர்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெசேஜ் வந்து சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து கீழே வந்து உங்கள் பேன் கார்டுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. கேபிட்டலில் இருந்தால் கேபிட்டல் லெட்டர்லேயே டைப் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே கேபிட்டல் லெட்டரில் தான் கொடுத்துருப்பாங்க, அதனால் நீங்கள் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிவிட்டு உங்கள் இந்தியன் பேங்க்கில் என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர்லேருந்து தான் இந்த எஸ்எம்எஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ணி முடித்ததும் பார்த்தீங்கன்னா இது ஒரு 12 மணி நேரம் வந்து அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எடுத்துப்பாங்க. 12 மணி நேரம் பறித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அமிச்ச நம்பருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ரிப்ளை பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்கள் இந்தியன் பேங்க்காக கூட உங்களுடைய பேன் கார்டு வந்து ஈஸியாக வந்து லிங்க் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதையும் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் நம்ம யூடியூப் தமிழ் ஸ்டார் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும், அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.